السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر وقال النبي الله صلى الله عليه وسلم النساء شقائق الرجال صدق النبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையால் இன்றைய தினம் நம்முடைய அரூசுல் ஜன்னா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நம் எல்லோருடைய நல்ல துஆவோடு பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த புனித புகாரி ஷரீஃபினுடைய சிறப்பான இந்த அவையில் நடைபெற்று கொண்டிருப்பது மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. சங்கைமிக்கவர்களே, உங்கள் கவனத்திற்கும் சில செய்திகளை, பட்டம் பெறுகிற ஆலிமாக்களின் கவனத்திற்கும் வேறு சில செய்திகளை இங்கே நான் பதிவு செய்ய பிரியப்படுகிறேன். அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை உன்னதமான, மிக உயர்வான, யாரும் தொட முடியாத லட்சியத்தை அடிப்படையாக கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய நோக்கமும் லட்சியமும் எப்போதும் உயர்வாக இருக்கணும்.
எந்த சூழலிலும் நம்முடைய எண்ணங்கள் விலகினப்படக்கூடாது, தாழ்ந்துவிடக்கூடாது, தரம் இறங்கிவிடக்கூடாது. தரமான எண்ணம், உடுத்தும் ஆடை கூட தரமாக இருக்க நினைப்பவர்கள் நாம். உண்ணும் உணவு குவாலிட்டியான உணவாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். உடுத்தும் ஆடையிலிருந்து உண்ணும் உணவு வரையிலும் தரம் விரும்புகிற நாம், நமது எண்ணங்களும் தரமானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனின் தரமான எண்ணங்களால் அவன் சிகரத்தையே தொட்டு விடுகிறான். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஒவ்வொருவர்களுக்கும் அப்படி எண்ணம், சமுதாயத்தின் மீது மிகச்சிறந்த எண்ணங்கள் நமக்கு உருவாகணும். அடுத்த தலைமுறைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளங்களை அமைத்த முன்னோர்களை இங்கே நினைத்து பார்க்கிறோம். அரூசுல் ஜன்னாவை வார்த்தெடுத்த பெருமகனார் இங்கே வாழ்த்தப்பட்ட போது நாம் நெகிழ்ந்து போனோம். நிஸ்வானை இந்த மண்ணில் தமிழகத்தில் உருவாக்கிய ஹாஜியை நினைத்து சொன்ன போது நாம் மகிழ்ந்து போனோம். நமக்கு பின்னால் நாம் எங்கோ ஒரு தளத்தில் நின்று வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஒவ்வொருவர்களின் உள்ளங்களிலும் ஒரு உயர்வான எண்ணங்களை நாம் உருவாக்கிவிட வேண்டும். வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றில்லாமல் மறைந்த பின்னாலும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். மறைந்த பின்னாலும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கினுடைய யுத்தம் முடித்து திரும்புகிறார்கள். நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த யுத்தங்களில் கொஞ்சம் கடுமையான யுத்தம் என்று இமாம் ஐனி குறிப்பிடுவார். சிரமமான காலத்தில் நடந்ததால் அந்த யுத்தத்திற்கு ஹஸ்வத் அசீரா, கஷ்டமான நிலை சந்தித்த யுத்தம் என்றும் பெயர் தரப்பட்டது. அதில் கலந்து கொண்டவர்களினுடைய எண்ணிக்கையை பத்ரு சஹாபாக்களின் எண்ணிக்கை போல் ஒரு பட்டியலிட முடியவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனிதர்களின் பெயர்கள் யாரும் குறிப்பிடவில்லை. அல்லாமா ஐனி சொல்வார், அந்த மக்களின் பெயரை நான் எழுதுவதற்கு ஏடுகள் ஏற்கவில்லை என்கிறார். கிட்டத்தட்ட 30,000 சஹாபிகள். இன்னொரு ஹதீஸினுடைய விளக்கத்தில் 40,000, விளக்கம் சொல்லும் இமாம்களில் முஹத்திசீங்களில் 70,000. இங்கே தபூக்கில் மாநபியோடு கலந்து கொண்ட சஹாபிகள், இத்தனை பெண்ணும் பெரிய கூட்டம், நீண்ட தூரம். வரலாறு கொஞ்சம் ஆழமாகவே இமாம் புகாரி எழுதுவார். நான் ஒரு செய்தியை மாத்திரம் இங்கே சொல்வேன். மிகப்பெரிய சிரமங்களை சஹாபிகள் சந்தித்திருக்கிறார்கள். அதிகமான பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். தூய இதயத்தோடு களம் இறங்கியிருக்கிறார்கள். அத்தனை சிரமங்களையும் சந்தித்து களம் கண்டு அந்த பெருமக்கள் வெற்றி வாகையோடு திரும்பி வந்த போது மதீனா நுழையவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி இமாம் புகாரி குறிப்பிடுவார், இன்னவில் மதீனத்தி அக்வாமன் மா கத்அனா வாதியன் வலா அன்ஃபக்னா நஃபகதன் இல்லாஹும் ஷாரகூனா. மதீனாவிலே சில பேர் இருக்கிறார்கள், போருக்கு வரவில்லை, செலவு செய்யவில்லை, கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை. அவர்கள் மதீனத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எவ்வளவு தியாகங்களை சந்தித்தோமோ, நாம் எவ்வளவு காசுகளை கொடுத்தோமோ, எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்தோமோ, எத்தனை சங்கடங்களை சந்தித்திருக்கிறோமோ, அத்தனையிலும் நமக்கு கிடைக்கும் கூலியில் சமமாக அவர்களையும் அல்லாஹ் கூட்டாக்கிவிட்டான் என்றார்கள். இருப்பது மதீனா. சோதனை கலன்களை கண்ணால் கூட காணவில்லை. காசுபணத்தின் அர்ப்பணிப்பில் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. உடலால், உள்ளத்தால், பொருளால் அந்த பெருமக்கள் இங்கே பங்காற்றினார்களா என்ற இடத்தை பெருமானார் இப்படி உணர்த்துவார்கள். அவர்கள் காசை தரவில்லை, உடலை தரவில்லை. இருப்பதோ மதீனா. நம்மோடு அவர்கள் கூட்டாகிவிட்டார்கள். எந்த வகையில்? காசு கொடுத்ததிலும், சிரமப்பட்டதிலும், களம் கண்டதிலும், தியாகம் செய்ததிலும் சமமான கூலி அவர்களுக்கு. சாபாக்கள் இங்க மட்டும் கேள்வி கேட்டாங்க, அது எப்படி நாயகமே?
இத்தனை ஆயிரம் சிரமங்களை சந்தித்த நமக்கு கிடைக்கும் அதே கூலி எந்த சிரமங்களும் இல்லாமல் அவர்களுக்குமா என்று கேட்டபோது அல்லாஹுவின் தூதர் சொன்ன செய்தியை சொல்லி இமாம் புகாரி முடிப்பார். அவர்கள் பிஹுஸ்னி நியத்தியும், உயர்ந்த அவர்களின் எண்ணத்தால். நம்ம இங்க வந்துட்டோம், அவங்க வர முடியல, மனைவிக்கு பிரச்சனை, வீட்டுல சூழல் சரியில்லை, அல்லாஹுவாலும் ரசூலாலும் போருக்கு வர வேண்டாம் என்று அனுமதி பெறப்பட்ட மக்கள். ஆனால் அவர்கள் உடல் அங்கே இருந்தது, உள்ளம் நம்மோடு இருந்தது என்றார்கள். அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் விசாலமாக இருந்தது, உயர்வாக இருந்தது. நாம் ஜெயிக்க வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும், நிம்மதியாக திரும்பி வர வேண்டும், நாமும் இந்த களத்தில் இறங்கியிருக்க கூடாதா என்ற எண்ணங்களால் நம்மோடு அவர்கள் இருந்து விட்டதால் அல்லாஹ் அவர்களுக்கு நமக்கு கொடுக்கும் அத்தனையிலும் பங்களித்தான். ஒரு அற்புதமான நிகழ்வை வல்லல் நபி உணர்த்தி காட்டுகிறார்கள். நான் இங்கே என் உடலால் எவ்வளவு தியாகம் செய்ய முடியுமோ, என் பொருளால் எவ்வளவு தியாகம் செய்ய முடியுமோ, அது ஒரு பக்கம். அதற்கு மேலால் நமது உயர்வான எண்ணங்களால் இந்த மதரசாவோடு நாம் இணைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. எண்ணங்களால் இன்னும் ஒரு பெரிய தலைமுறை உருவாக்க வேண்டும். அடுத்த காலம் இன்னும் விசாலமாக வேண்டும். நமது ஊரினுடைய எண்ணிக்கை இங்கே சொல்லப்பட்ட 80-40 என்ற ஆலிமாக்களின் எண்ணிக்கைக்கு பொருத்தமல்ல. கடை காயில் பட்டணத்தினுடைய எண்ணிக்கை இன்னும் ஒவ்வொரு நிஸ்வான்களும், எங்களுடைய சிறப்பான நிஸ்வான்கள் இங்கே நிறைய இருக்கிறது. நம்முடைய மரியாதைக்கு ஹதரத் அவர்கள் நடத்துகிற அந்த மாஸ்கரியா, இது போன்ற நிஸ்வான்கள் இன்னும் எண்ணிக்கைகளை. கடந்த ஆண்டு மேலப்பாளையத்தில் நாங்கள் சனது கொடுத்த மதரசாக்களில் 385 பேர்களுக்கு சனது கொடுத்திருக்கிறோம். அப்போது நான் சொன்னேன், இந்த எண்ணிக்கை இந்த ஊருக்கு சாத்தியத்திற்கு அப்பாற்பட்ட எண்ணிக்கை நீங்க நினைக்கிறீங்க, இல்லை, மிக மிக குறைவானது. ஒவ்வொரு நிஸ்வான்களிலும் 1000 பேர் சனது பெற்றாலும் இந்த ஊருக்கு தேவை இருக்கிறது. நம் எண்ணங்கள் விசாலமாக வேண்டும், விரிவாக வேண்டும். நமது பிள்ளைகளை இன்னைக்கு இணைக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், நமது வீட்டில் இருக்கிற நமது மகளை, நமது சகோதரியை, நமது தாயை ஏதோ ஒரு பங்கில் இன்றைக்கு மல்லமா கோட்ஸையும் நாங்கள் உருவாக்குகிறோம், வரவேற்கிறோம். ஓராண்டு கோட்ஸை எங்கள் நிஸ்வானில் வைத்திருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, அந்த அம்மா துன்யா விட்டும் போக போகுது, ஒரு வருஷம் மட்டும் வந்து ஓதுறாங்க. அவர்களுக்கு நாங்கள் சூரத்துன் நூரை கற்றுக் கொடுத்தோம், சூரத்துன் நிசாவை கற்றுக் கொடுத்தோம், இன்னும் நூற்றுக்கணக்கான மசாயில்களை, ஒரு தாயின் கடமையை, ஒரு மனைவியின் பொறுப்பை அந்த ஓராண்டுகளில் நாங்கள் ஒரு சிலப்பசைய போட்டு நடத்தி முடித்தோம். இன்றைக்கு அந்த வீடு அந்த பெண்ணால் சொர்க்கமாகவே மாறுகிறது. 60 வயதுவான பெண்ணையும் நாங்கள் நிஸ்வான்களில் ஏற்கிறோம் என்ற முடிவை எங்கள் நிஸ்வான்கள் எடுக்கும். அனுப்புவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். நமது ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற பெண்கள் அல்லாஹுவோடும் ரசூலோடும் ஷரியத்தோடும் அடுத்த தலைமுறைகளை இந்த நாடு திரும்பி பார்க்கும் இடத்தில் விட்டு செல்கிற இடநிலைகளை நாம் உருவாக்கணும். பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளை இன்னும் அதிகப்படுத்தணும். ஏதோ ஒரு பட்டமளிப்பு விழா கலந்து கொண்டோம், சனது கொடுத்தோம், ஒரு நிறைவு கண்டோம் என்று இல்லை. நான் நிறைவு காணும் இடத்தில் இன்னும் வரவில்லை. நாட்டில் பெரிய சோதனைகளை சந்திக்கிறோம். நாம் பெற்ற பிள்ளைகள் நமது கையில் இல்லை. இளைஞர்களை நாம் இழந்து விட்டோம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு சிறையில் காரணமே இல்லாமல் நோவினை பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1000 இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சரியான தலைமை இல்லாமல் தவிக்கிறார்கள். சரியான வழிகாட்டுதல் இல்லை. 1000 இளைஞர்கள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதில்லை. நிறைய இந்த சமூகத்தின் பெண்கள் தீனை விட்டுமே வெளியேறி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய மார்க்க ஆன்மீக ஞானி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 800,000 குமர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள், முஸ்லிம் கன்னி பெண்கள் என்று எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார், அவர் எழுதின வார்த்தை, 800,000 முஸ்லிம் பெண்கள் இன்றைக்கு இந்திய அளவில் ஈமான் பறிக்கப்பட்டு அவர்கள் வேறு எங்கோ சென்று தங்களது வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதிய செய்தி நமது இரத்தத்தினுடைய அத்தனை பகுதியையும் உறைய வைத்திருக்கிறது. எங்கோ இந்த சமுதாயத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய மூச்சு நிற்கும் போது
அடுத்த தலைமுறையை அல்லாஹுவின் தொடர்பிலும் ரசூலின் தொடர்பிலும் மானமுள்ள ஷரியத்தினுடைய மனிதர்களாக விட்டுட்டு போறோங்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் நாம் பெற வேண்டும் என்பதுதான் மதரசாக்களின் லட்சியங்கள். எவ்வளவோ பெண்களை நாம் இழந்து விட்டோம், நிறைய இளைஞர்களை ஒரு சரியான தலைமுறை இல்லாமல், தலைமை இல்லாமல், குடும்ப பொறுப்புகள் இல்லாமல். எனவே அவரவர் தகுதிக்கு அந்த பெண்களை இங்கே சேர்க்க வேண்டும். வயதான பெண்கள், சிறு பிள்ளைகள், எப்படி படித்த பிள்ளைங்க, இப்ப நாங்க எங்க பகுதிகளில் இரவு நேர மதரசாக்களை உருவாக்கணும், மாலை கோர்ஸ் உருவாக்கி இருக்கோம், சாயந்தரம் 5 to 10 PM. எல்லா லோக்கல் பிள்ளைங்க தான். ஏன், அவ காலேஜ் படிக்கிறதுக்கு பெரிய முக்கியத்துவம் தரப்பட்டு விட்டது. அதை நம்ம மறுக்கல. நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு BA ஆகணும்னு நினைக்கிறா, ஒரு BCOM படிக்கணும்னு நினைக்கிறா, ஒரு BSc முடிக்கணும்னு நினைக்கிறா. ஓகே, நீ படிக்க போ. காலையில போயிட்டு அவ 5 PM எல்லாம் காலேஜ் முடிச்சிட்டு வர்றா. 5:30 மதரசாவிலே நுழைகிறாள். அங்கே மஹ்ரிப இஷாவை அவளுக்கு 6-8 பீரியடுகளை கொடுக்கிறோம். மாலை நேர மதரசாவில் சனது பெறுகின்ற ஆலிமாக்கள் எங்க ஊருடைய எண்ணிக்கையில் அதிகம். இல்லைன்னா அவ காலேஜ் முடிச்ச உடனே நிக்கா செய்யப்படுகிறார். காலேஜ் முடிக்கிற வயசு 21 ஆயுது, நிக்கா நடந்துருது. இப்ப நம்ம காலேஜ் முடிச்சு அவன் நிக்காவுக்கு போகிற தயாராகிற போது மார்க்கம் இல்லாமல் இப்படி போறது, அவளை நாங்க என்ன பண்றோம்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ற போது இங்க 3 நாங்க அனுமதிச்சிடறோம், 8 இருந்து அனுமதிக்கிறோம். இதையெல்லாம் நான் இங்கே சொல்வது, இது ஒரு அழகிய முன்மாதிரியாக எல்லா பகுதிகளும் எடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பெண்ணும் சரியத்தை விட்டும் தூரமாகிவிடக் கூடாதுங்கிற சிந்தனைகளை நாம் உண்டாக்கணும். விரிவான, விசாலமான, உயர்வான எண்ணங்கள் நமக்குள்ளே பதிவாகணும். எந்த மதரசாவாகட்டும், அந்த மதரசா உயிர் வாழ வேண்டும். அந்த மதரசா வளர்வதற்கும் வாழ்வதற்கும் நம்முடைய உடலால், பொருளால், அத்தனை அர்ப்பணிப்புக்கும் நாம் தயாராக வேண்டும். நாளைய தலைமுறை சீரானால் நம்முடைய மன்னரையும் பிரகாசமாகிவிடும். நம்ம பணத்தை செலவழிக்கிறதுக்கு மதரசா விட சிறந்த இடம் வேற ஒண்ணும் இல்லை. நான் செல்வந்தர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பணத்தை நீங்கள் சேமிப்பாக்குவதற்கும் செலவழிப்பதற்கும் மிகச்சிறந்த இடம் மதரசாக்கள். அங்கே நீங்கள் போடும் ஒவ்வொரு பணமும் இந்த நாட்டினுடைய தலைவிதிகளை நிர்ணயிக்கிறது, இஸ்லாமிய தலைமுறைகளை. அடுத்தடுத்து நமது சந்ததிகள் உயர்வு பெறுவதற்கும் பாதுகாக்கப்படுவதற்கும் ஈமான் கியாமத்து வரைக்கும் நீடிப்பதற்கும் உங்கள் காசு ஒரு பெரிய பலம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் எந்த ரூபத்தில் செலவழிச்சாலும் சரி, அந்த செலவுகளில் கிடைக்கின்ற பரக்கத்தையும் லாபத்தையும் விட கூடுதல் பரக்கத்தும் லாபமும் மதரசாக்களில் போடப்படும் படங்களில் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். எனவே உங்கள் கவனம் அங்கேயும் கூடுதலாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நமது அரூசுல் ஜன்னா 100 ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும். நாமின் சொல்லுங்களேன், 100 ஆலிமாக்களை. உங்கள் வீட்டு பிள்ளைகளை தாருங்கள் என்கிறேன், உங்கள் பொருளாதாரத்தை தாருங்கள், உங்கள் உணர்வுகளோடு எண்ணங்களோடு நீங்கள் கூட்டாகி விடுங்கள். எப்படி மதீனத்தில் இருந்து பாக்கியம் பெற்றார்களோ அந்த பெருமக்களை உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு நிறுத்துகிறேன். காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த தலைமுறை என்பது நமது வீட்டு பெண்களை பக்குவப்படுத்தியே உருவாக்கினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால் வார்த்தெடுத்த அந்த சமுதாயத்தில பெண்களுக்கு பெருமானார் கொடுத்த பங்களிப்பு மிக அதிகம், கொடுத்த நேரம் அதிகம், தியாகம் அதிகம், அந்த வளர்ப்பு முறைக்கு பெருமானார் கொடுத்த பாடம். பதிர்களத்தில் நீங்கள் பார்த்தால் சின்ன வயது பிள்ளைங்க பல பேர் ஷஹீதானாங்க. இந்த தீன் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தீன் இன்றைக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் பதிரிலே ஷஹீதான சஹாபிகளின் செங்குருதி, அந்த செங்குருதியில் நிறைய இளைஞர்களின் செங்குருதி உள்ளே இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அதற்கு பின்னால் எல்லாம் அந்த தாய்மார்கள். பெருமானாருடைய பதிரின் அறிவிப்பின் போது வீட்டிலே போட்டி, தந்தைக்கும் மகனுக்கும், சையதனா சாத் அவர்களுக்கும், சையதனா ஹைசமாவுக்கும், ஹைசமா தந்தை, சாத் மகன், ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க. பெருமானாருடைய அழைப்பு வந்திருக்குது, நான் போர்ல கலந்துகிறேங்கிறார் சாது. வயசு 15 ஆச்சு. ஹைசமா சொல்கிறார், நான் கலந்துகிறேன்பா, நீ வீட்டில் ஏறிண்டு. அந்த தாய் கொடுத்த பாடம்,
15 வயதில் தந்தைக்கு நிகராக ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கின்ற அந்த மிகப்பெரிய உணர்வை ஊட்டி வளர்த்த அந்த தாய்மார்களை நாங்கள் மறக்க முடியாது. அப்படி வளர்க்கும் பாடத்தை கொடுத்த முத்தம நபிகளை உங்கள் சிந்தனையில் நான் நிறுத்துகிறேன். சாதும் ஹைசமாவும் போட்டி, போட்டியின் முடிவு பெருமானாரிடத்திலேயே வருகிறது பிரச்சனை. சாது நான் தான் வருவேங்கிறார், ஹைசமா நான்னா. பெருமானார் சொன்னாங்க ஒருத்தர் வீட்டில் இறங்கப்பா, நாங்க ரெண்டு பேருக்கும் அந்த மனசு வரல. நபிட்ட வந்தாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்கறது நிலை இல்லை, சீட்டு போட்டு முடிவு எடுங்கிறாங்க, குழுக்கள் முறையிலே வாங்குங்கிறாங்க. பெருமானார் ரெண்டு பேரு பேரையும் எழுதி போடுங்கிறாங்க. ஒரு 15 வயசு இளவலனுடைய உணர்வுகளை இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் கொடுத்த அந்த வாழ்க்கையை இன்றைக்கு எங்கள் இளைஞர்கள் இழந்திருக்கிறார்கள். அதில் 1000 காரணங்களோடு ஒரு சரியான தாய்மார்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் அங்கே அதிகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தாய்மார்களை நமது நிஸ்வான்கள் இன்றைக்கு உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்கத்தில் நமது பங்களிப்பும் இருக்க வேண்டும். குளுக்குறாங்க சீட்டை போட்டு, மகனார் நான் வரணும் ஆசைப்பட்டு துவா செய்யறார், தாப்பனார் துவா செய்யறார், சீட்டில் குலுக்கு எடுத்தா மகன் பேரு தான் வந்துச்சு, செய்தனா சாதுடைய பேரு. தாப்பனார் சொன்னாங்க குழுக்கள் சரியில்லைண்டாக, இன்னொருக்கு குழுக்கணும்னாங்க. பரவாயில்ல, ரெண்டாவதும் குழுக்கினாங்கன்னு வருது ஹதீஸில், ரெண்டாவது மகன் பேரு தான் வந்துச்சு. சரி, 3 தடவையா குளிக்கிறோமேன்னாங்க, 3வது மகன் பேரு தான் வந்துச்சு, சாதுடைய பேர். இப்ப தாப்பனார் சொன்னாங்க 3 தடவை உன் பேர் வந்துச்சு, இனிமே குழுக்கள் வேண்டாம், தந்தைக்காக விட்டு கொடுத்ததுன்னாங்க. தந்தைக்காக விட்டு கொடுத்து விடு. எப்படிப்பட்ட தந்தை, எப்படிப்பட்ட மகன், இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாலம் அந்த வீட்டினுடைய இல்லத்தரசி என்பதை மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு பேரின் பாலம், இப்படி ஒரு கணவரை, இப்படி ஒரு மகனை. பெண்களுக்கு தனி பாடம் வல்லல் நபி நடத்திய வரலாறு இமாம் புகாரி எழுதுவார். பாடம் ஒரு நாள் கொடுத்த பாடத்தை இமாம் புகாரி சொல்லி காட்டுவார். மகன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னாங்க, அத்தா தாப்பனாட்ட சொல்றார், வாப்பா நீங்க என்ன கேட்டாலும் கொடுத்துறேன், விட்டு கொடுக்க சொல்றீங்க, எதை கேளுங்க, சொத்த கேளுங்க தர்றேன், வீட்டை கேளுங்க தர்றேன். அவர் சொன்னார், இந்த பிரச்சனை சொர்க்கம் அல்லாத பிரச்சனையாக இருந்தால் தங்களை தேர்ந்தெடுத்திருப்பேன், இந்த பிரச்சனை சொர்க்கம் சார்ந்தது, யாரு சொர்க்கத்துக்கு போறதுங்கிற விவகாரம், இதுல அத்தான் நான் உங்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இல்லை என்றார். தம்மதிக்கிறார் தந்தை, களம் இறங்குறார் மகன். நடந்தது என்ன தெரியுமா? அம்ரு இப்னு உத்து என்ற கொடியவனால் ஹதரத் ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. பத்ருனுடைய அந்த கட்டிடத்தில் எங்கள் சாதனுடைய செங்குருதி ஈமானின் மிகப்பெரிய பலம். நான் இளைஞர்களை சொல்கிறேன், நீங்கள் வந்த பாதையை திரும்பி பாருங்கள், நீங்கள் வந்த பாதையை திரும்பி பாருங்கள். எங்கோ தடம் புரண்டு போகிறீர்கள் கொள்கை குழப்பங்களால், பல பேர் எங்களை விட்டும் பிரிந்து விட்டீர்கள். உலமாக்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறைகளை இனிமே பாதுகாக்க முடியாது. உலமாக்களுடைய வழிகாட்டுதலில், உலமாக்களின் தலைமையில் இந்த சமூகத்தை கொண்டு சேர்க்கணும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா? நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், கொள்கையால் பிரிந்த இளைஞர்களை சொல்கிறேன், நீங்கள் உலமாக்களுக்கு பின்னால் வந்து நில்லுங்கள். பெற்றோர்களை மீறி போனவர்களை, போதைகளுக்கு அடிமைப்பட்டவர்களை, சதை திரும்பி பாருங்கள் என்று சொல்கிறேன். சாதுபுன ஹைசமாவை பாருங்கள், சொர்க்கம் அல்லாத வேற விவகாரமா இருந்தா வாப்பாவை அனுப்பிட்டு நான் வீட்டில் இருந்திருப்பேன். ஒரு சொத்து பிரச்சனைனா வாப்பாட்ட கொடுத்துட்டு நான் ஒதுங்கி இருப்பேன். சொர்க்கத்தின் பிரச்சனை, யாருக்கு சொர்க்கம், அதை கொடுக்க மனசு வரல, எனவே நான் கலந்து கொள்கிறேன் என்றார். கலந்து கொண்டார், சொர்க்கத்தையே பார்த்தார், சொர்க்கத்துக்கே போய்விட்டார். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நான் சஅதை சொர்க்கத்தில் பார்த்தேன் என்றார்கள். சஅதை சொர்க்கத்தில் பார்த்தேன்.
சங்கை மிக்கவர்களே, பத்ர் போர்க்களத்தினுடைய துவக்க நிலை அது. இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தம், நீங்க ஒரு பட்டியலை போட்டு பாருங்க, அதுல மூத்தா போனவங்க ஷஹீதானவங்க ரொம்ப கம்மி, அதுல கிட்டத்தட்ட இளைஞர்கள் அதிகம். உமைர் இப்னு வக்காஸ் பத்ர்களம் வந்திருக்கிறார், 15 வயசு முடிய போகுது, 16 துவங்கிறது, சில பேர் 14ங்கிறாங்க. அவரை காணல. சாது இப்னு அபி வக்காஸின் சகோதரர் சாது சொல்றார், நான் தேடின, தம்பிய காணல, சுத்தி சுத்தி பார்க்கறேன் கிடைக்கல, என் கூட தான் வந்தார், பதிர்களத்திலே வந்து ஒளிந்து கொண்டார், நான் தேடி பிடித்தேன், அவர் மறைந்திருந்தார், கையை பிடிச்சு வெளியில கொண்டுட்டேன், ஏன்பா மறைஞ்சிருக்கேன். அவர் சொன்னார், இன்னி ஹிப்து ஐயரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயந்து போய் மறைஞ்சிருக்கிறேன். என்ன பயம்பா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பாத்துறக்கூடாதுன்னு பயப்படுறேன். நபி கண்ணில் நான் பற்றக்கூடாது. பட்டா என்னப்பா? ஐயருத்தனி ரசூலுல்லாஹ், கண்ணில் பட்டா என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க, ஏன்னா நான் சின்ன புள்ளன்னார். நான் சிறு குழந்தை, அதுன்னு 14 வயசுன்னு எழுதுறாங்க, சில பேர் 15 முடிய போகுதுங்கிறாங்க. வரலாற்றினுடைய ஆழமிக்க இப்னு இஸ்ஹாக் போன்றவங்க, பெருமானார் என்னை பார்த்தால் என்ன பார்த்துட்டாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நான் சொன்னேன், நீ வா உள்ள போவோம், பெருமானார் அல்லாஹ்வுடைய தௌபீக் இருந்தா உனக்கு நசீப் ஆயிடும்னு கூப்பிட்டு வந்தேன். உள்ள போயாச்சு, அவரும் போயிட்டாரு, நான் உள்ள போயிட்டேன். பெருமானார் கரெக்டா தம்பியை பிடிச்சுக்கிட்டா. பிடிச்சிட்டு சொன்னாங்க, உமேர் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, வீட்டுக்கு போயிடுங்கன்னா. கரெக்டா அவர் பயந்தது நடந்துச்சு, வீட்டுக்கு போயிடுங்கன்னு அவ்வளவுதான். பக்கா புக்கா அவர் அழுதார், அழுதார், எப்படி அழுதார், அங்கே இருந்த சஹாபிகளின் உள்ளங்களே இறங்கி போகும் அளவிற்கு அழுகிறார். அந்த அழுகையில் அன்னலாரே நின்று விட்டார்கள். சொல்லுப்பா ஏன் அழுகிற அழாத? அவர் சொன்னார், நான் வீட்டை விட்டும் வெளியே வருகிற போது ஓஹைபு, நான் பிரியப்பட்டு வந்திருக்கிறேன் யார சொல்லலாம். என்ன பிரியம்? ஷஹாதா, இந்த போரில் நான் கலந்து கொண்டு அல்லாஹ் என்னை ஷஹீதாக்க வேண்டும், அல்லாஹ் என்ன ஷஹீதாக்கணும். ஒரு 14 வயது இளவல் சாது இப்னு அபி வக்காஸினுடைய அன்பு சகோதரர் உமைர் இப்னு அபி வக்காஸ் பத்ர்களத்தில் பேசியது இன்றைக்கு கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் தாய்மார்களின் வளர்ப்புகள் அழகாக இருந்த காலமெல்லாம், அச்சத்தோடு இருந்த காலமெல்லாம், ஷரியத்தின் சிந்தனையோடு இருந்த காலமெல்லாம், சாலிஹீன்களின் தொடர்போடு இருந்த காலமெல்லாம், இந்த மண்ணில் மிகப்பெரிய தியாக உணர்வுள்ள ஈமானை உலகத்திற்கே வெளிச்சம் காட்டும் தலைமுறைகளை இந்த மண் உலகம் கண்டுகொண்டே இருந்தது. இன்றைக்கு பெண்களிடத்தில் சருகுதல் ஏற்பட்டதோ, இச்சைகள் கூடியதோ, காமங்களுக்கு அடிமைப்பட்டார்களோ, இன்றைக்கு செல்போன் போன்றவைகளில் தங்களை அழித்துக் கொண்டார்களோ, ஒரு பெரிய தலைமுறையையே நாம் இழந்து விட்டோம், பெரிய தலைமுறை இழக்கிறோம். ஷரியத்தின் உணர்வுள்ள பெண்களை இந்த மண்ணில் நாங்கள் பார்த்த காலம் பாதுகாப்பு. அவர் சொன்னார், நான் ஷஹீதாகணும்னு வந்திருக்கேன். சரின்றாங்க பெருமானார். இதுவரைக்கும் நபி திரும்ப அனுப்பினவங்களை உள்ள ஏக்கிறது இல்லை, ஒரு 3 பேரை ஏத்தாங்கன்னு எழுதுகிறார் அல்லாமா ஐனி, அதுல ஒருத்தர் உமைர் இப்னு வக்காஸ். வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டு மீண்டும் உள்ள எடுக்கிறாங்க. நான் ஷஹீதாகணும் வந்திருக்கிறேன். அல்லாஹுடைய ரசூல் அவர் கண்ணீரை துடைத்து தலையிலே கை வைத்து துஆ செய்து அனுப்புகிறார். அதரத்து உமைர் இப்னு அபி வக்காஸ் பத்ர்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். இன்றைக்கு பத்ர் சஹாபாக்குடைய பேர் பட்டியலை வைத்து நாம் துஆ செய்கிறோம். நம்முடைய சாலிஹீங்கள் சொல்வாங்க, அந்த பேர் பட்டியலை நீ உன் வாயில சொன்னா கூட, அந்த பத்ரீங்களுடைய பேரை சொன்னா கூட அல்லாஹ் உனக்கு விலாயத்தை நசீபாக்கிடுவான். சாது இப்னு அபி வக்காஸை, உமைர் இப்னு அபி வக்காஸை, சாது இப்னு ஹைஸமாவை இந்த நாவு சொல்கிற போது நான் புனிதம் பெறுகிறேன். புனிதமாக ஆக்கப்படும் இடங்களில் அவர்கள் பெயருக்கு கூட பாதுகாப்பு கொடுத்த மனிதர்களை, இளைஞர்களை இந்த மண்ணில் உருவாக்கி தந்த அந்த பெண்கள். ஒவ்வொரு சாலிகங்களுக்கு பின்னாலும் ஸ்ரீதேவியான பெண்கள் இல்லாமல்லாம் உருவாகல, எல்லா இடத்திலையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்தில் பெண்களை எல்லா துறையிலும் இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் தெளிவா விளங்கணும், நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிருவேன். நான் வந்த உடனே நேரத்தையும் கேட்டுக்கிட்டேன்,
ஏன்னா இங்க உள்ள சூழல் எனக்கு தெரியல. புகாரி ஷரீஃப்னா நமக்கு ஒரு டைம் இருக்குது, அதுல கிட்டத்தட்ட கணிப்பு இருக்கும். பட்டமளிப்புலாங்கிறது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். எனவே நான் அந்த டயத்தில் இங்கே முடிப்பேன். எல்லா துறைகளிலும் பெண்களை உருவாக்கினாங்க பெருமானார், குறிப்பிட்ட துறையெல்லாம் இல்லை. எழுத்து துறையை பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு ஒரு அதீஸ் இருக்கு. உங்கள் பெண்களுக்கு எழுத கற்றுக் கொடுக்காதீர்கள் சொன்ன ஒரு அதீஸ் இருக்குது. அந்த அதீச கூட சில பேர் அந்த அதீசில சில இது இருக்குதுன்னு கீழே வச்சுட்டு நபி பெருமானார் எழுத அனுமதிக்கிறாங்க. அதர் ஷஃபா உள் அதவியா என்ற பெண்மணி இடத்தில் அப்சா நாயகி போய் எழுத்து படிக்கிறாங்க. ஷஃபா உள் அதவியா இடத்திலே போய் அன்னை ஹப்சா எழுத படிக்கிறாங்க. எப்போ? கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி, கிட்டத்தட்ட மௌட்டிக காலத்துல எழுத படிக்கிறாங்க. அம்மா எழுத படித்தவங்க அப்சா நாயகி, எழுத்து துறையோடு நபிட்ட வந்துட்டாங்க. நிக்கா செய்த பின்னால சில விஷயங்கள் அம்மா எழுதுவாங்க. பெருமானார் சொன்னாங்க, நீங்க யார்கிட்ட எழுத்து படிச்சீங்கன்னு கேட்டாங்க. ஷஃபாவுல் அதவியாட்ட. பெருமானார் நேரடியாக வர்றாங்க. ஷஃபாவுல் அதவியாட்ட போய் நீ சொல்லுமா இன்னும் அழகா எழுத படிச்சு தரணுமான்னு நான் அனுப்பி வச்சேன்கிறாங்க பெருமானார். அன்னை ஹப்சா, பெருமானாரை நான் நிக்கா செய்த பின்னால் ஷஃபாவுல் அதவியா இடத்தில் நான் மீண்டும் வந்தேன். எதற்கு தெரியுமா? எழுத்தை தெளிவாக்குவதற்கு. தஸ்யீனுல் கலாம், என்னுடைய தஸ்யீனுல் கிதாபா எழுதணும், அழகா எழுதணும். பெருமானார் எனக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. பெண்களை வார்த்தெடுக்க வைத்த விதங்களை நீங்கள் சிந்தித்தால் உலகம் இன்றைக்கு மூக்கில் விரல் வைத்து யோசிக்கிறது. நபிகள் நாயகம் ஒரு பெரிய ஆன்மீக தலைவர், அரசியலில் மிகப்பெரிய பாண்டித்துவம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது வீட்டு பெண்கள் எல்லா துறைகளிலும் தேர்ந்தால் அடுத்த தலைமுறைகள் இந்த மண்ணில் எந்த வகையான சஞ்சலம் இல்லாமல் வாழ முடியும். அழகா எழுத சொன்னாங்களா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் அறிவிப்பாளர்களை பெருமானார் அனுமதிக்கிறாங்க. நபியினுடைய செய்தியை அறிவிக்கிறதுல பெண்கள் பங்கெடுக்கிறாங்க. புகாரி ஷரீஃப் பூரா இருக்கிற ஹதீஸ நீங்க பார்த்தா 31 சஹாபியத்தான பெண்களின் ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார். 31 சஹாபியத்தான பெண்மணிகள் அறிவிப்பாளர்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அபூபக்கர் சித்தீக் போன்றவங்க ஹதீஸ ரொம்ப குறைவா அறிவிக்கவே பயந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் அறிவிக்க பயந்தாங்க. ஹதீஸ அறிவித்த சஹாபாக்கள் எண்ணிக்கையில் சொல்லப்படும் இடம் 31 பெண் சஹாபியத்தானவர்கள் இமாம் புகாரியின் ஹதீஸ் கிரந்தத்திலே. முஸ்லிமை பாருங்கள், 36 பெண் சஹாபிகள் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிம் சஹி முஸ்லிம்ல, அதுக்கு பின்னால திருமதிக்கு வாங்க. இந்த சிஹாவு சித்தா மட்டும் ஞாபகப்படுத்துறேன், அதுக்கு பின்னாலெல்லாம் நேரம் இல்லை. சிஹாவு சித்தா நீங்கள் திறந்து பாருங்கள். சிஹாவு சித்தாவில் கிட்டத்தட்ட 46 முஹத்திசீங்கள், ஹதீஸை அறிவித்த பெண்கள், 46 சஹாபியத்தான பெண்களின் ரிவாயத்தை இமாம் திருமதி பதிவு செய்திருக்கிறார். அபூதாவுதுக்குள்ளே நீங்கள் வந்தால் கிட்டத்தட்ட 75 பெண்கள் சஹாபியத்தான பெண்கள் நான் சொல்றேன். அந்த ராவிகளுடைய அடுத்த கட்டங்கள்ல பெண்கள் வர்றாங்க. சஹாபியத்தான பெண் டைரக்டா நபிட்ட இருந்து அறிவிக்கிற பெண்கள் 75 பெண்களை இமாம் அபூதாவூத் தன் கிரந்தத்தில் கொண்டு வருகிறார். நசையிலே 65 பெண்கள் சஹாபியத்தான பெண்கள் நசையிலே. இப்னு மாஜாவிலே 60 சஹாபியத்தான பெண்கள். இந்த பட்டியல ஞாபகம் வச்சுக்கங்க. 31 பேரை இமாம் புகாரி, 36 பேரை இமாம் முஸ்லிம், இமாம் திருமதி 46 பேர்களை, இமாம் அபூதாவூத் 75 சஹாபியத்தான பெண்ணை, இமாம் இப்னு மாஜா, இமாம் நஸை 65, இமாம் இப்னு மாஜா 60 சஹாபியத்தான பெண்களை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திலே வாழ்ந்த பெண்கள் எம்பெருமானின் நாவிலிருந்து உதிர்ந்த அந்த உயிரோட்டமான செய்திகளை உள்வாங்கி மனப்பாடமாக்கி அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளை தாண்டி வாழ்கிற நமக்கு பெருமானாருடைய ஹதீஸ் வந்து கிடைத்திருக்குமையானால் இத்தனை சஹாபியத்தான பெண்களின் அர்ப்பணிப்பை நான் ஞாபகப்படுத்துவேன். நம்ம பெண்களுக்கு நம்ம என்ன கல்வியை கொடுத்து விட்டோம்?
எந்த துறைகளை எல்லாம் தேர வைத்தோம்? நிறைய பேர் இன்னும் அவங்க வீட்டில்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். அது ஆரோக்கியமான முடிவில்லை என்பதை பகிரங்கமாக அறிவிக்கிறேன். அவளுக்கு வீடுதான் முக்கியம், வீட்டு அடக்க முக்கியம், கணவனின் கண்ணியம் முக்கியம், பிள்ளைகளின் வளர்ப்பு முக்கியம், பெற்றோர்களின் பொறுப்புகள் முக்கியம். அத்தனைக்கும் அவள் ஒரு மதரசாவின் மாணவியாக, பின்பு வீட்டின் ஆசானாக மாற வேண்டும். நான் எல்லாம் கல்வி படித்தது என் தாயாரிடத்தில் நிறைய நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறேன். எனக்கு யாசின் மக்தபுல போய் பாடம் பார்க்கவில்லை, நான் மதரசாவிலே சென்று யாசின் ஓதவில்லை. காலையில சுபுகு தொழுத பின்னால் எங்க உம்மா எழுந்திரித்து யாசின் ஓதுவாங்க. உம்மாவுக்கு டீ போட்டு கொண்டு கொடுக்கணும், உம்மாவுக்கு பெண் பிள்ளைங்க இல்லை. நான் டீயை போட்டு உம்மாட்ட கொடுத்து உம்மாவுக்கு ஆத்திட்டு இருப்போம், உம்மா யாசின் ஓதுவாங்க, பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. இப்படி ஒரு நாள் அல்ல, பல நாட்கள், நூற்றுக்கணக்கான நாட்கள் அந்த யாசினை கேட்டு கேட்டு யாசின் மனப்பாடம் செய்தேன். என் தாயாரின் அரவணைப்பில் யாசின் கிடைத்தது. ஒரு பெண் வீட்டினுடைய ஆசானாக, ஒரு பிள்ளையின் முதல் பள்ளிக்கூடம் தாய்தான், அந்த பிள்ளையின் பல்கலைக்கழகமும் தாய்தான். தந்தை எங்கோ செல்வார், அவன் வளருகிற போது, வாழுகிற போது, உருவாகிற போது அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் சரியத்தை கொடுக்கும் இடத்தில் நமது வீட்டு பெண்களை நாம் உட்கார வைக்க வேண்டும். சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாழ்க்கை நட்சத்திரங்களை உருவாக்குறாங்க. பெருமானார் விசாலமானவங்க, கொடுக்கறதுல நபிக்கு ஈடு யாரும் இல்லை. பெருமானார் கொடைவல்லல்ல, முதல்ல பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ் தான் கொடைவல்லன்னாங்க. இமாம் புகாரியே எழுதுவார் இந்த ஹதீஸ, அல்லாஹு அஜுவதுல் ஜூத், வான அஜுவதுல் ஜூத், அல்லாஹ் தான் உலகத்துல முதல் கொடைவல்லல், அல்லாஹ்வுக்கு அடுத்து நான் தான் கொடைவல்லல் நாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபியத்தான பெண்களில் அன்னை ஜைனபு, நபியினுடைய அருமை மனைவி ஜைனபுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? உம்முல் மசாக்கீன், உம்முல் மூமினீன் என்ற பெயரோடு உம்முல் மசாக்கீன் என்ற பெயரையும் பெறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்வலுக்குன்னயதா, கை விசாலமான பெண்ணுன்னு பேர் கொடுக்கிறாங்க. எனக்கு பின்னால என்னை சந்திக்கிற முதல் பெண் யாரு அப்படின்ற சஹாபியத்தான மனைவியர்கள் கேட்டபோது, உங்களில் கொஞ்சம் கை நீளமான பெண்ணு தான் என்னை முதல்ல வந்து சந்திப்பாங்கன்னாங்க. கையை அளந்து பார்த்தோம், கையை அளந்து பார்த்தோம் நாங்க. ஆனா கையின் நீளமான பெண்ணுன்னு பெருமானார் சொன்னாங்களே, நீளமான பெண்ணா நாங்க ஒரு ஆளை முடிவு எடுத்துட்டோம், அந்த பெண்ணு போகலன்னாங்க. வேற ஆளு போனாங்க. யாரு போனா? ஜெயினபு நாச்சியார் போயிட்டாங்க, ஒஃபாத் ஆயிட்டாங்க. அப்புறம்தான் விளைஞ்சு கை நீளம்னா இந்த கை நீளம் இல்ல, விசாலமா கொடுக்கிறவங்கன்னு விளங்கினோம். அன்னை ஜெயினபு உம்முல் மசாக்கீன், கொடுத்து கொடுத்து பாக்கியமற்றவர்கள். பெருமானார் ஒஃபாத் ஆகிறாங்க, உமர் இப்னுல் கத்தாப் நபியின் மனைவிமார்களுக்கு 12,000 அன்பளிப்புகளை கொடுக்கறதாக முடிவெடுத்தாங்க. உம்முல் மசாக்கினுடைய வீட்டுக்கு வந்துச்சு அந்த தொகை. கதவை தட்டினாங்க, உம்முல் மசாக்கின் ஜைனப் வீட்டுக்கு வருது, என்னான்னு கேட்டாங்க. அமீருல் மோமினின் உமர் இப்னுல் கத்தாப் இந்த அன்பளிப்பை தந்தாங்க. அதை பார்த்தா 12,000 காசுகள் வந்திருக்குது. அதை பார்த்துட்டு அதை கீழே விரிச்சிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல அதை வாங்கின பின்னால, அல்லாஹும்மா லா துதிருக்கு நீ அத்தா உமர் பாதாமி ஹாதா, இரக்கம் உள்ளவனே, உலகத்தில் கொடுத்து வாழ்ந்த பாக்கியம் பெற்றவள் நான், இனிமேல் உமரின் அன்பளிப்பு எனக்கு வராமல் அந்த அன்பளிப்பு வருகிற நசீபை நான் பெறாத பெண்ணாக ஆக்கி வைப்பாயாக. அந்த அன்பளிப்பு நம்ம கைக்கு வரக்கூடாது. உலகத்தில் அன்பளிப்பு மறுக்கிறவங்க இருக்காங்களா? இல்ல. அந்த 12,000 கீழே போட்டு ஹதீஸினுடைய தெளிவான செய்தி, அவ்வளத்தையும் எடுத்து பக்கத்து வீடுகள் ஏழைகளை கொடுத்து விட்டுட்டாங்க, ஒன்னும் வச்சுக்கிடல. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உமர் இப்னு கத்தாப்ட்ட வேண்டாம்னு சொல்லிவிடல, அடுத்த வருஷம் வந்தா இங்க அன்பளிப்பு வரும். அந்த வருஷம் வர்றதுக்கு முன்பு அன்னை ஜைனப் ஒஃபாத் ஆயிட்டாங்க. அந்த அன்பளிப்பு வரக்கூடாது, நான் கொடுக்கிற பெண்ணாக வாழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையுடையவர்களையும் ஷரியத்திலே, இதாயத்திலே, ஈமானிலே,
தக்வாவிலே, இல்மிலே, இபாதத்தில். ஜைனபம்மாவுக்கு மூணு பேரு, சவ்வாமா, கவ்வாமா, ஆபிதா. இப்னு இஸ்ஹாக் எழுதுவார், இப்னு சீரினும் எழுதுகிறார். அம்மா யார்? நின்று வணங்குபவர்கள், தினமும் அடிக்கடி நோன்பு வைப்பவர்கள், இபாதத்தில் தனக்கென்று தனி இடம், கொடைவள்ளல். ரசூலுடைய சகவாசத்திலே நம்ம வீட்டிலே இருக்கிற நமது மனைவியர்களுக்கு இந்த உணர்வுகளை கொடுக்கும் இடத்தில் நாம் இருக்கணும். இந்த உணர்வுக்குள்ளவர்களாக நம்மை ஆக்கும் இடத்தில் அவர்களை வைக்கணும். ரஹிமல்லாஹு இம்ராத்தன் காமத்து லைலன் சும்மா ஐகலத் ஃபி ரிவாயத்தன் ஃபாயிகலத் ஜௌஜஹா. ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யணும், அவர் இரவின் நெடுநிசையில் எழுந்திரித்தால், தொழுதால், தன் கணவனை எழுப்பினாலே அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. எப்படி பெண் இந்த வீட்டில் இருக்கணும்னு பெருமானார் ஆசைப்படுறாங்க? இந்த பெண்களை யார் உருவாக்குவது? இவர்கள் உருவாக்கப்படும் இடம்தான் எங்கள் நிஸ்வான்கள். அருசுல் ஜன்னா. இப்படிப்பட்ட பெண்களை உருவாக்க வேண்டும். வெறும் கல்வியாளர்களை மாத்திரம் உருவாக்கி விடாதீர்கள், ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியாளர்களை, தக்வாவுடைய கல்வியாளர்களை, ஷரியத்தின் உணர்வு நிரம்பிய கல்வியாளர்களை, அல்லாஹ்வின் நிஸ்பத் பெறும் கல்வியாளர்களை நமது நிஸ்வான்கள் உருவாக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வெறும் தஃப்ஸீருடைய விளக்கத்தை, ஹதீஸுடைய விளக்கத்தை, நஹ்வினுடைய தேர்ச்சியை கொடுத்துட்டோம்னா அந்த கல்வியை மாத்திரம் ஷரியத் வரவேற்பதே இல்லை. நிறைய கல்வியாளர்கள் நஷ்டப்படுவார்கள் என்று எச்சரிக்கை இருக்கிறது. நிறைய வணக்கசாலிகளும் நஷ்டப்படுவார்கள் என்று எச்சரிக்கை இருக்குது. ஏன்? இவங்கள்ட்ட கல்வி இருந்துச்சு, வணக்கம் இல்லை. அவங்கள்ட்ட வணக்கம் இருந்துச்சு, கல்வி இல்லை. கல்வி இருந்து வணக்கம் இல்லையா, பல பேர் தப்பா போயிடுறாங்க. வணக்கம் இருக்கு, கல்வி இல்லை, அங்கேயும் நஷ்டம். இங்கே கல்வியை தர வேண்டும் நீங்கள். வணக்கத்தோடு சேர்ந்த கல்வியை, தக்வாவோடு சேர்ந்த கல்வியை. அப்ப இந்த மதரசாவிலே உருவாகிற போதே அவர்களுக்கு சரியத்தை தாருங்கள். அங்க புர்கா முறை சரியில்லையா, சொல்லித்தாருங்கள். உஸ்தாதுமார்களுக்கு சொல்கிறேன், அந்த பெண்களுடைய ஒழுக்கங்களிலே குறைவு தெரிகிறதா உணர்த்துங்கள். அனுமதிக்கப்படாத லிப்டிக் போடுறா அந்த பொண்ணு, ஏதாவது செய்யறா, அல்ல முடியது பண்றா, ஏதோ ஒரு வகையில வித்தியாசமான கோலம், அல்லது ஆண்களை போன்ற டிரெஸ், நீங்கள் அதை மாற்றி அமையுங்கள். இந்த நிஸ்வான்ல இருந்து அவ வெளியில போற போது லட்சோப லட்ச அடுத்த தலைமுறையை உருவாக்கும் இடத்தில்தான் நம்ம நிஸ்வான்கள் அவங்களை உருவாக்கணும். வெறும் கல்வியை கொடுத்து நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அவர்களின் அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்குவதற்கு நாம் போட்ட தடைக்கல்லது. எங்க நிஸ்வான்ல ஒரு பாடம் மட்டும் நான் நடத்துறது, ஒரே ஒரு பாடம், அது லாஸ்ட் இயருக்கு மட்டும் போய் நடத்துவேன், தஃப்ஸீர் நடத்துவேன். இன்னொரு மொத்தம் அஞ்சு நிஸ்வான் நம்ம பொறுப்புல வச்சிருக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு நிஸ்வான்ல போய் மிஷ்காத்து நடத்துவேன். அது பாடம் மட்டும் இல்லை, சும்மா ஒரு 40 பக்கம் 50 பக்கம் தான் பாடம் போகும். ஒவ்வொரு நாள் பாடத்திலும் பாடத்தோடு அவ ஊரை விட்டு வெளியாக போறா, மதரசா விட்டும் போறா, ஒரு மாப்பிள்ளைக்கு புருஷ் மனைவியாக, ஒரு பிள்ளைக்கு தாயாக போறா. எப்படி நடக்கணும் அவளுக்கான வாழ்க்கையின் மொத்தத்தையும் அல்லாஹு எவ்வளவு நசீபு வழங்குவானோ அவ்வளவு வார்த்தெடுத்து தான் சனத கையில கொடுக்கிற. சனது வாங்குற பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு பாடம், 1000 வேலைகள்ல என்னைக்கு ஃப்ரீயா இருக்கணும்னு அன்னைக்கு போயிடுறது. ஆனா வெறும் பாடத்தை நடத்துறது இல்லை, தஃப்ஸீரை நடத்ததான் செய்வோம், சூரத்து நிசாவை நடத்துறோம், சூரத்து நூரை நடத்துறோம். ஒரு 3 ஆயத்து 4 ஆயத்து வாழ்க்கைக்கு என்ன, எப்படி ஒரு மனைவியானி இருக்கணும், தாய்மை பெறும்போது எப்படி இருக்கணும், பாப்பா அம்மாட்ட எப்படி நடக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், அல்லாஹோடு ரசூலோடு உன் தொடர்பு எப்படி இருக்கணும், உன் இரவு எப்படி இருக்கணும், பகல் எப்படி இருக்கணும், இந்த வாழ்க்கையை நான் என் பெண் மக்களுக்கு தரவில்லை என்றால் நாளை இந்த தலைமுறையை காப்பாற்ற முடியாது. நாடு போகும் போக்கும் அரசியலின் சூழலும் நமக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த ஷரியத்தினுடைய உயிரை கடைசி காலம் வரைக்கும் கொண்டு போக வேண்டுமே, அதை கொண்டு போகிற ஒரு சரியான இடம்தான் நமது வீட்டு பெண்கள். அவர்கள் சரியாக ஆக்கப்பட வேண்டும். அதற்கு நிஸ்வான்களே பொறுப்பு என்பதையும் இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இங்கே உஸ்தாதுகளாக இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், வெறும் பாடம் மட்டுமல்ல நோக்கம், அவர்களின் வாழ்க்கையும் 1000 மனிதர்களின் வாழ்க்கையை உருவாக்கும் இடத்தையும் அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும்.
பல பேர் அவங்க உருவாக்கணும். எனக்கு தரப்பட்ட நேரம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள். நேரத்தை கேட்டு வாங்கிக்கிட்டேன், அவங்க சொன்ன டயத்தில் முடிப்பேன். என்னுடைய நிறைவாக சனது பெறுகின்ற ஆலிமாக்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹுவின் பேரருளால் நீங்கள் இங்கே பல நாட்களை பாக்கியமாக கழித்தீர்கள். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். உங்கள் பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, உங்கள் பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, எங்கள் ஆலிமாக்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ, அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்கும் பாக்கியத்தை உங்களுக்கு வழங்கினான். அல்லாஹ் இதை சொர்க்க முறையிலும் தொடர செய்வானா? இந்த நிஸ்வான்களை உருவாக்கிய நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், இங்கே படித்து தருகிற ஆலிமாக்கள் உஸ்தாதுகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ரப்பினுடைய அருள் பார்வை உங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது, நீங்கள் இதை தக்க வைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இது சாதாரண பணி அல்ல, இறை பணியில் இறை நெருக்கத்தை தரும் பணி என்பதை மறந்து விடாதீர்கள். நான் அல்லாட்ட அடிக்கடி துவா செய்யறது, ஊரு பூரா பயானுக்கு போறோம், நாடு பூரா சுத்துறோம், மௌத்தாயிட கூடாது வெளியில, என்னுடைய மௌத் எங்க நடக்கணும், நான் புகாரி ஷெரீப் நடத்தணும், என் மாணவர்களுக்கு முன்னால் என் ரூகனி அங்க பிரிச்சுக்கிடணும்னு கேட்கிற, தரிசுல ரூகு பிரியணும், அதுவும் புகாரி ஷெரீப் நடத்தின போது பிரியணும். 31 வருஷமா புகாரி ஷெரீப் நடத்திட்டு இருக்கேன், மதரசாவில ஒரே பாடம் புகாரியினுடைய பிற்பகுதி. அல்லாட துவா கேட்கறது என்ன, இன்னைக்கு நான் செய்கிற லட்சோபலட்ச ஹிதுமத்தில் மிக உயர்ந்த ஹிதுமத், அதிகமான ஆலிம்களை உருவாக்குகிற ஹிதுமத்தை தவிர வேறு எதை சொல்ல முடியும்? நான் போய் ஒருத்தட்ட மார்க்கத்தை சொல்றேன்னா அவர் சரியாகுவார். நான் ஒரு ஆலிமை உருவாக்கிட்டேன், ஒரு ஆலிமாவை உருவாக்கிட்டேன்னா நான் பிஸ்மில்லா சொல்கிற ஒருவரை உருவாக்கினேன், அவர் லட்சம் பேரை உருவாக்கிடுவார். ஒரு பெரிய பணி, அதற்கு வித்திட்ட நிர்வாகிகள், நீங்கள் சொர்க்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். எங்கள் ஆலிமாக்களே, அல்லாஹுவின் மீது உங்கள் நம்பிக்கை பலமாகட்டும். இனிமேல் உங்கள் வாழ்க்கை பேணுதலாக வேண்டும், ஒழுக்கம் நிறைய வேண்டும், இறை அச்சம் கூட வேண்டும். உங்கள் இரவுகள் ரப்புக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் வீடுகள் மலக்குகள் சூழ்ந்திருக்க வேண்டும். எந்த வீட்டில் திருக்குரான் ஓதப்படுமோ அஃபத்துகுல் மலாயிக்கா, அந்த வீடை மலக்குகள் பாதுகாக்கிறாங்க. நான் சொல்றேன், ஹாபிசாக்கள் அன்னைக்கு ஒருத்தட்ட கேட்டேன், எவ்வளோப்பா ஓதுறேன்னு கேட்டேன், நான் ஒரு ஜூஸு ஓதுறேன்னார். நம்ம புள்ளதான், அங்கே உள்ள புள்ளதான். நான் சொன்னேன், நீ ஹாபிஸுக்கு அர்த்தம் இல்லை, ஒரு ஹாபிஸ் ஒரு ஜூஸு ஓதுனா எப்படி நீ ஹாபிஸ்ன்னு. எங்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அன்னலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹாபிஸ் குர்ஆனை பாதுகாக்கிறவர், இரவு நேரங்களில் கஸ்தூரி திறந்து வைத்த அந்த பை நீங்கள் பாட வீசிக்கிட்டே இருக்கணும், ராத்திரில குர்ஆன ஓதணும், தஹஜ்ஜத்தில் ஒரு 3 ஜுஸ் ஓதுங்கள் என்று எங்கள் ஆலிமாக்களே, குறிப்பாக ஹாஃபிலாக்களே உங்களுக்கு சொல்கிறேன், ஹாஃபிதுகளுக்கும் சொல்றேன், தஹஜ்ஜத்தில் ஒரு 3 ஜுஸ் நம்ம ஓத வேண்டாமா? நம்ம ஹாஃபிதுல் குர்ஆன் இல்லையா? 1 மணி நேரம் போதும், 5:10 சுபுகு, 4:10 நீங்க தக்பீர் கட்டினா போதும், 3 ஜுஸ் குர்ஆன முடிச்சிடலாம். தஹஜ்ஜத்தில் ஒரு 3 ஜுஸ் ஹாஃபிஸ் ஓதணும். இன்னைக்கு ஒவ்வொரு ஹாஃபிஸும் எவ்வளவு ஓதுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கிறது. டெய்லி 10 ஜுஸ் ஓதுனா 3 நாள்ல குர்ஆன் முடிச்சிடலாம். நீங்க ஒரு மன்சில் ஓதுங்கள் என்று நான் சொல்கிறேன், வாரத்தில் ஒரு குர்ஆன் முடியும். குர்ஆன்ல மன்சில் இருக்குது, ஒவ்வொரு மன்சிலும் ஒரு நாளைக்கு ஓதிட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு குர்ஆன் ஷரீஃப முடிச்சிடலாம். ஒரு ஹாஃபிலா இருந்துட்டு 1 ஜுஸ் ஓதுறது, 2 ஜுஸ் ஓதுறது, இதுவெல்லாம் குர்ஆனின் ஹக்கிலே ஏற்படுகிற பலகீனம் என்று நமது நாதாக்கள் பதிவு செய்யறாங்க. இங்கே பட்டம் பெறும் எங்கள் ஆலிமாக்களுக்கு சொல்வேன், உங்கள் இரவுகள் கண்ணீரோடும் இறை அன்போடும் நீங்கள் தஹஜ்ஜத்தை கொண்டு ஹயாத் ஆக்கணும், உங்கள் பகல் பாக்கியமாக்கணும். உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லா வீட்லயும் அக்கா தங்கச்சி சண்டை வரும், உங்க அக்காவோ தங்கச்சியோ வீட்டுல அவ ஓதல்ல, அவ ஜெயிக்கணும், நீங்க தோத்து போயிடணும். விட்டு கொடுக்கும் இடத்தில் இருந்து விடுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு ஹிதுமத்து செய்யும் இடத்தில் வாழுங்கள், உங்கள் வீடு நாளைய மதரசாவாக மாறணும். இங்க நாங்க 4 மதரசா தான் நடத்துவோம், உங்களை ஆலிமாவை ஆக்கிட்டோம், உங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை உங்க வீட்டுல வச்சு நீங்க ஓதித்தாருங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு ஓதித்தாருங்கள், உங்கள் வீடு மதரசாவாகட்டும். அத்தனைக்கு மேலால் மிகப்பெரிய நம்பிக்கை அல்லாவின் மீது உங்களுக்கு உருவாக வேண்டும். அல்லாவின் மீது உருவாகணும். நம்ம கேட்டு அவன் கொடுக்க காத்திருக்கிறான், நம்ம நினைச்சால் அல்லாஹ் நடத்தி வைப்பான். நாட்டில் அடுத்த தலைமுறை அல்லாவின் தொடர்புடையவர்களை நான் உருவாக்கணும். நான் அல்லாட்ட கேட்பேன், ரப்பே லட்சோப லட்ச மக்களின் இருதயத்தில் உன் நினைவை ஹயாத்தாக்கும் வாழ்க்கை எனக்கு நசீபாக்குன்னு கேட்டிருக்கேன். அல்லாஹ் ஒன்னும் குறை வைக்கல,
இன்னைக்கு நாங்க பையத்து கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 400-500 ஆலிம்கள் பையத்தா இருக்கிறாங்க. அவங்க எத்தனை பேரை உருவாக்குவாங்க? பொதுமக்கள் நிறைய. அவங்க கல்புல கல்ப திக்ரி பாசன் பாசை அல்லாஹுடைய திக்ரை லட்சோ விளச்சம். நம்ம அல்லாட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்குது? குறைவா ஏன் கேட்கறீங்க? லட்சோ விளச்ச மக்களின் இருதயத்தில் அல்லாஹுவை கொண்டு நம்ம தரிபடுத்தன. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அன்னை ஆயிஷா எங்கிட்ட ஒரு பெண் வருவாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கருப்பு பெண்ணு. பட்டம் பெறும் ஆலிமாக்களோடு உங்களுக்குமாக சேர்த்து சொல்லி இன்னும் ஒரு 3 நிமிடத்தில் நிறைவுபடுத்துவேன். அந்த அம்மா ஒரு கருப்பு பெண்ணு, எங்கிட்ட வருவாங்க, அழகா பேசுவாங்க. நான் அவங்க பேச்சை கேட்டு ரசிப்பேன். நான் என்ன ஈர்த்தது அவங்க பேச்சு? ஆயிஷாவுடைய பேச்சை குறித்து அண்ணலாறு சொல்லுவாங்க, எனக்கு பின்னால் இந்த தீன நீங்க என் மனைவி ஆயிஷாட்ட இருந்து கத்துக்குங்க. நாங்க பெருமானார் அபூபக்கர் இருக்கிறார், வாதிபுனு ஜபல் இருக்கிறார், என் மனைவி ஆயிஷா இடத்திலே தீன எடுங்கள். பெண்களை தலைமைத்துவத்துக்கு தான் அனுமதிக்கல, அடுத்த தலைமுறையை உருவாக்குற இடத்த பெண்கள்கிட்ட கொடுக்கறாங்க. பெருமானார் என் மனைவி ஆயிஷா இந்த தீனின் கலங்கரை விளக்கம். அவங்க தலைமைக்கு தான் வரக்கூடாது, நாங்க தலைமைகளை உருவாக்கும் இடத்த அவங்க கையில தான் கொடுக்கறாங்க. பெருமானார் அந்த அம்மா பேச்சில நான் ஈர்க்கப்பட்டேன். அவ பேசிட்டு ஈர்க்கப்பட்ட இடம் என்னன்னா, எழுந்திருக்கிற போது ஒவ்வொரு முறையும் பேசிட்டு கடைசியா சொல்வா, ஒயோமுல் விஷாஹி மின் அஜாயிபி ரப்பினா, ஒயோமுல் விஷாஹி மின் அஜாயிபி ரப்பினா. அந்த மாலை உடைய நாள் என் ரப்பின் அற்புதம் வெளிப்பட்ட நாள் என்பாள். அந்த மாலை உடைய நாள் என் ரப்பின் அற்புதமே வெளிப்பட்ட நாள். நான் ஒன்னும் கண்டுகிட மாட்டேன், போயிடுவாங்க, அடுத்த நாள் வந்து பேசுவாங்க. பேச்சை முடிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா புரியல, என்ன மாலை அப்படிங்கிறாங்க, அந்த நாள் என் ரப்பினுடைய ஆச்சரியமே வெளிப்பட்ட நாள். நாங்க அப்ப ஒரு நாள் பிடிச்சிட்டேன், எம்மா அந்த வார்த்தையை எப்பனாலும் சொல்லாம நீ முடிக்கிறது இல்லையே, அந்த மாலை உடைய நாள் என்னதுமா, ரப்புடைய அற்புதம் எது வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டேன். அந்த அம்மா அப்படியே கண்ணீரோடு சொன்னால், அது தெரியாதே, அந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமே, நான் ஒரு எஜமாட்டியினுடைய அடிமை, அரபுலகத்தின் பெரிய குடும்பத்தில் நான் அடிமை, அரபுலகத்தின் பெரிய குடும்பத்தில் நான் அடிமை. அந்த குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்வு ஒன்று நடந்த போது, இந்த செய்தி இமாம் புகாரியை பதிவு செய்கிறார். வார்த்தைகளில் சில கூடுதல் குறைவான செய்திகளை வேறு வேறு கிதாபுகளிலும் இந்த அசல் பகுதி இமாம் புகாரி எழுதுவார். என்னுடைய வீட்டிலே, எங்களுடைய எஜமாட்டி வீட்டில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வின் போது பெரிய பெரிய குடும்பத்து பெண்கள் வந்தாங்க. அந்த சந்தோஷ சூழலில் ஒரு பெண்ணு மட்டும் அழுதால், என் மாலையை காணலன்னா, என்னுடைய மாலையை காணல அப்படின்னா. அப்போ எல்லாருடைய கவனமும் அந்த பெண் பக்கம் திரும்பி விட்டது. அந்த மாலை முத்துக்களால் கோர்த்த மாலை. முத்துக்கள் கோர்த்த மாலை என்பது மிகப்பெரிய பொருளாதாரத்தை அதற்குள் உள்ளடக்கி இருக்கிற மாலை. எனவே எல்லாரும் தேடினார்கள், நானும் தேடினேன், மாலை கிடைக்கல. கடைசியா எல்லாருடைய பார்வையும் என் மீது விழுந்தது, சந்தேகத்தின் மீது விழுந்தது. ஏன்னா நான் மட்டும்தான் அடிமை, அங்க இருக்கிற எல்லாரும் பெரிய குடும்பம், நான் இந்த வீட்டு பெண்ணு, இந்த வீட்டுல வேலைக்காரி அடிமை, நான் மட்டும்தான் கொஞ்சம் சாதாரண ஆளுன்னதுனால என் மேல அந்த பார்வை விழுந்துச்சு. சந்தேகப்பட்டாங்க, பட்டு சொன்னாங்க நீ எடுத்தியான்னாங்க. நான் அல்லாஹ் மீது சத்தியமா எடுக்கலன்னு அவங்க விடல, என்னுடைய மேல் அங்கே கலட்டினாங்க, என்னுடைய பார்க்க கூடாத இடத்துல தேடினாங்க. நான் சங்கடப்பட்டேன். அவங்க தேடிட்டு இடுப்பு இதுவரையிலும் பாதி வயிற்று வரையிலும் திறந்து பார்த்துட்டு இல்ல, அவங்க கடைசியா சொன்னாங்க, நீ தந்துடணும், நீ கொடுத்துடணும், இல்லைன்னா உன்னை நிர்வாணப்படுத்தி பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் ரொம்ப மனசஞ்சலப்பட்டேன். அதை செய்வாங்க, என்ன உலகத்துல சாதாரண மக்களை, கொஞ்சம் மேல்தரத்து மக்கள் கண்ணிய குறைவா நடத்துறது ஒன்னும் பாவமாலாம் நினைக்க மாட்டாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். சாதாரண மக்களை, மேல்தரத்து மக்கள் கண்ணிய குறைவா நடத்துறத ஒரு பெரிய பாவமாலாம் நினைக்க மாட்டாங்க. எல்லா காலத்திலையும் நம்ம கொஞ்சம் அப்பாவியா இருந்தோம்னா நம்மள கூட ரெண்டு பேர் கொஞ்சம் ஏறி இறங்கி பாக்குறதும் மிதிக்கிறதும் அடிக்கிறதும், இது ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய பத்வாவை பயந்து கொள், லைஸ பைனஹு வபைன அல்லாஹ் ஹிஜாப். நீ அப்படி அவன் அநீதியா இழைக்கப்படும் போது மீண்டும் மீண்டும் நீ அவனை குத்தினால் அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில திரை இல்லை, அவன் கேட்டான்னா அழிந்து போவாய் என்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
யாருக்கும் அநீதி செய்திடக்கூடாது. அந்த அம்மா சொன்னாங்க, எதையும் செய்வாங்க. நான் ஒரு பார்வை பார்த்தேன், ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு கழுகு ஒன்று பறந்து வந்து எங்கள் தலையை சுற்றி கொஞ்சம் கீழே இறங்கி அந்த மாலையை கீழே போட்டுச்சு. நாங்க பார்த்தோம், அதே மாலை கழுகு கொண்டு போட்டுச்சு. அவ்வளவு பேரின் பார்வையும் மேல் உயர்ந்து நிற்கிறது. என்னையும் பார்க்கிறார்கள், மாலையும் பார்த்தார்கள். அந்த கழுகு, அந்த அம்மா ஏதோ வந்திருக்கிற போது அந்த அம்மாவுடைய கழுத்துல இருந்து மாலை கீழே விழுந்திருக்கு. அந்த அம்மா அந்த மாலை எப்படி போட்டிருக்குதுன்னா, அதையும் இமாம் புகாரி எழுதுகிறார். அந்த அம்மா வந்து ஒரு தோல்ல வச்சு மாலை மடிச்சிருக்கு. அது முத்து மாலை, வெளியில ஒரு தோல் கட்டி இருக்குது. அந்த தோலை வந்து கழுகு இறைச்சின்னு நினைச்சிட்டு அது கீழே விழுந்த போது தூக்கிட்டு போயிட்டு, அத தூக்கி கொண்டு போயிட்டு, இப்போ பிரச்சனை, மானப்படுறாங்க, பாதுகாப்பு இல்ல, எதையும் செய்வாங்க. ஒரு பார்வை, அல்லாஹ் மீது சத்தியம், நான் தப்பு பண்ணலங்கிற ரப்ப மட்டும் தான் நம்பி இருக்கிறேன், அவனை தவிர பாதுகாப்பு இல்ல, எனக்கு தெரியும் அல்லாஹ் என்ன கேவலப்படுத்த மாட்டான். அந்த கழுகு வந்து மாலையை போட்டது. அத்தனை பேரும் மாலையை பார்த்து விட்டு எடுத்தாங்க. நான் கேட்டேன், யாதல்லதி இத்தம் துமோனி, இதுதானே என்னை சந்தேகப்பட்டீர்கள், இதுதானே என்று கேட்டேன். ஆம் என்றார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு பின்னால் கொஞ்ச நேரம் நின்ற கழுகு பறந்தது. அத்தனை பேரும் என்னை அதற்கு பின்னால் பார்த்த பார்வை பரக்கத்தான பார்வை பார்த்தார்கள். சொல்லுவாங்க ஐஷாட், அந்த அம்மா நான் அவமானப்பட்ட போது, கேவலப்பட்ட போது, இன்னும் கேவலப்பட நிலையில் இருந்த போது அல்லாஹ் அந்த கழுகு தூக்கிட்டு போச்சு. அது வேண்டான்னா எங்கேயோ தூக்கி வீசியிருக்கும். அந்த கழுகையே அனுப்பினான் அல்லாஹ், மாலையோடு அனுப்பினான் அல்லாஹ், சபைக்கு அனுப்பினான் அல்லாஹ், முன்னாலே கொண்டு வந்து போட்டது அல்லாஹ். என்னை, என் நம்பிக்கையை அவன் கொஞ்சமும் வீணாக்கவில்லை. அந்த ஒன்றுதான் எனக்கு பாதுகாப்பும், என் ஈமானும், என் தொடர்பும். இன்னும் சொல்கிறேன், அல்லாஹோடு என்னுடைய உறவும் என்றார்கள் அந்த பெண்மணி. இன்றைக்கு அவள் சொல்வாள், நான் எப்போது எங்கிருந்தாலும் நான் மறக்காத ஒரு வார்த்தை, யௌமுல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா, அந்த மாலையின் நிகழ்வு நடந்த நாள் என் ரப்பின் ஆச்சரியமே வெளிப்பட்ட நாள். எங்கள் பட்டம் பெறும் ஆலிமாக்களே, இங்கே வந்திருக்கும் சமூகமே, அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். உலகத்தில் யாராலும் நமக்கு எந்த தீங்கும் அளிக்க முடியாது, எந்த சக்தியாலும் நம்மை ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது. நம்முடைய ஈமானை எந்த சக்தியாலும் பிடுங்கவும் முடியாது. இந்த நம்பிக்கை பலமாகட்டும். எந்த நோயும் என் ரப்பின் நாட்டம் இல்லாமல் என்னை படுக்கையில் போட்டு விடாது. இன்றைக்கு கொரோனாவினுடைய அந்த தாக்கமும் பயமும் நம்முடைய இறை நம்பிக்கையை கூட குறைத்துக் கொண்டிருக்கிறது. எதிரிகளின் சூழ்ச்சி இன்னொரு வகையில் நம்முடைய பயத்தை அதிகப்படுத்துகிறது. அந்த ரெண்டு பயத்தையும் நீங்கள் குறைத்து விடுங்கள், ரப்பின் முடிவு அழகாக இருக்கும். நம்பிக்கை பலமாகட்டும். இந்த நம்பிக்கையை அடுத்த தலைமுறைகளுக்கும் பட்டம் பெறும் எங்கள் ஆலிமாக்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அறிவுரை பகிர்ந்து, அற்புதமும் பாக்கியமும் நிறைந்த நமது அருசுல் ஜன்னாவின் அற்புதமான இந்த பட்டமளிப்பு விழா, உங்கள் எல்லோருடைய துஆ, நிறைய ஆலிம்கள் குறிப்பாக வல்லல் நபிகளே காட்சி அளிக்கும் புகாரி ஷரீஃபின் அரங்கில் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான், அங்கீகரிப்பானாக. சனது பெறுகிறவர்களை பொருந்திக் கொள்வானாக. லட்சோப லட்ச அடுத்த தலைமுறைகள் இந்த மண்ணில் தக்வாவோடு, ஈமானோடு, ரப்பின் தொடர்போடு, ரப்பின் குர்பத்தோடு உருவாக அல்லாஹ் எங்கள் ஆலிமாக்களை, முஅல்லமாக்களை, ஹாஃபிலாக்களை காரணமாக்கி வைப்பானாக. இந்த சிறப்பான நிறுவனம் உருவாக காரணமாக இருந்த இங்கே ரஹமத்துல்லா ஹாஜி உட்பட இன்னும் இன்றைக்கு தோள் கொடுத்து துணை நிற்கிற அருமையான என் அன்பர்கள், பொறுப்பாளர்கள், இங்கே ஆரம்ப காலத்து உஸ்தாதுவி ராபியா உஸ்தாது உட்பட அனைத்து உஸ்தாதுமார்களையும் அவன் தேர்ந்தெடுப்பானாக. அடுத்தடுத்த அழகான காலத்தை எங்கள் அருசுல் ஜன்னா இன்னும் இந்த மண்ணுக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் ஆசையை போல் இது ஒரு ஹாஸ்டல் கல்லூரியாக மாறி தமிழகத்தின் பல பாகங்களிலிருந்தும் இங்கே பெண்கள் ஓதி ஆலிமாக்களாக நாடுதழுவிய அளவில் செல்வதற்கும் எங்கள் நிர்வாகிகள் கவனம் எடுப்பார்கள். அப்படி ஒரு அழகான காலத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, கோர மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கு கலந்து ஓட வைப்பானாக. ஒரு வினாடி
அவனை மறக்கும் வினாடியாக நமது வாழ்க்கையில் அந்த கருப்பு புள்ளி விழாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற நமது மக்கள் செல்வங்களை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் தக்வாவிலும் அல்லாஹ் எப்போதும் உயரும் நசீபை வழங்குவானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணமான நமது பிள்ளைகள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு தழும்பி ஒருவர் மற்றவரை நேசித்து விட்டு கொடுத்து வள்ளல் நபியை முன்மாதிரியாக ஆக்கி குழந்தை பாக்கியத்தோடு வாழச் செய்வானாக. எந்தெந்த குடும்பங்களில் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களோ, அன்பில்லாமல் இருக்கிறார்களோ, பிரச்சனைகளாக இருக்கிறார்களோ, கருணை உள்ளவனே, இந்த புனித சபையின் பரக்கத்தால் அவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்கள் ஹலீஃபாக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.